உலகெங்கும் உள்ள சினி இசைஞர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தனுஷ் தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகர். அவர் பார்த்திங்கன்னா அவர் படங்களில் அப்பா வேசில் நடிக்க நடிகரை ரொம்ப மரியாதைக்குறைவாக திட்டுற மாதிரியும் அலட்சியப்படுத்துகிற மாதிரியும் அவங்க சொல்கிறத கேட்காத மாதிரியும் காட்சிகள் அடிக்க அமைக்கப்பட்டிருக்கோம். இதை வந்து ரசிகர்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு நினச்சி தொடர்ந்து இதை பண்ணிகிட்ருக்கார். ஒரு ஃபார்முலாவே பண்ணுறார். அது என்ன படங்கள் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு படம் துள்ளுவது இளமை, தலைவாசல் விஜய் அப்பாவை பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாணிக்க விநாயகம், திருடா திருடி படத்தில் அப்பாவை நடித்து தனுஷ் கிட்ட திட்டுவாங்க. அப்புறம் மணிவண்ணன், சுல்லான் படத்தில் அப்பாவை நடித்து அவரும் தனுஷை திட்டுக்கு ஆளானார். டெல்லி கணேஷ், அது ஒரு கணாக்காலம் படத்தில் தனுஷால் அவமானப்படுத்தப்பட்டார். மௌலி, திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் தனுஷால் அலட்சியப்படுத்தப்பட்டார். மலையாள நடிகர் முரளி, பொல்லாதம் படத்தில் திட்டுவானார். அவர் இன்று நம்முடைய இல்லை, மறைந்துவிட்டார். ரகுவரன், யாருடைய நியமனப்படுத்தில் தனுஷிடம் திட்டுவானார். அவரும் நம்முடைய இல்லை, மறைந்துவிட்டார். பிரதாப் போத்தன், படிக்காதன் படத்தில் தனுஷிடம் ரொம்ப திட்டு வாங்குவார் அந்த படத்துலையும். கவிதாலயா நடராஜன், நையாண்டி படத்தில் தனுஷால் அலட்சியப்படுத்தப்படுவார். சமுத்திரகனி, விஐபி படத்தில் தனுஷிட திட்டு வாங்குவார். பட்டிமன்றம் ராஜா, மாப்பிள்ளை படத்தில் தனுஷிட்ட திட்டு வாங்குவார். இது மாதிரி ஃபார்முலா பண்ணிகிட்ருக்கார். என்னங்க எல்லா படத்துலையும் அப்பா திட்டு வாரா, அப்பா ஒரு படத்தை கூட புகழ்ந்து பேசினதே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் நடந்திருக்கு. இளையதரகம் பிரபு அவர்கள், மூணு படத்தில் அப்பா இருப்பார், ரொம்ப மரியாதையாக அப்படி நடந்துவார் அந்த படத்தில். ராஜ்கிரண், வேங்கை படத்தில் அப்பா இருப்பார், அவட்டையும் ரொம்ப மரியாதையாக நடப்பார். கேஎஸ் ரவிக்குமார், தங்கமோகன் படத்தில் அப்பா இருப்பார், அதே மாதிரி மரியாதை நடத்துவார். இந்த மூன்று படங்களுமே பெரிய வெற்றி பெறல. ஒரு அப்பாவை திட்டுற படங்கள் வெற்றி பெற்றிருக்கு, இந்த படம் வெற்றி பெறல. அந்த காரணத்தினால அந்த அதுதான் ரசிகர்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதே தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். சில படங்கள் அப்பாவை திட்டாத படங்கள் உண்டு. ஆடுகளம், மயக்கம் என்ன போன்ற படங்கள் சொல்லலாம். அதெல்லாம் அப்பா கிட்ட இருக்காது, அவ்வளோதான். இது வந்து ஒரு வேணும்னு திட்டம் போடலாமல்ல, நிஜ வாழ்க்கையில் அப்பாவோட மரியாதை உள்ளவர். இது ரசிகர்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறனால இளைஞர்கள் பிடிக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை அப்பாவை நடித்த நடிகர் திரும்பவும் அவர் படத்தில் அப்பாவை நடித்ததில்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியல. இன்னும் எத்தனை நடிகர்கள் அவரை திட்டுவாங்க காத்துட்ருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். இதுவரை சினி ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும்.